அகத்திய மகான் இந்த வீடியோவில் உங்கள் வாசி போல் செயல்படும் வாசி மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் வாசி மாதிரியே உங்களுடைய வாசி மந்திரம் செயல்படும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. தாய் மூகம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தி அகத்தியை தியதிய அகத்தி அகத்தியை தியதிய அகத்தி அகத்தியை தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா இவையனைத்துமே அகத்திய மகன் உங்கள் செயலையா உங்கள் செயலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராஜ் சப்பானியமுத்து. எல்லா மனிதனுடைய உடலமைப்பும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை, அதே மாதிரி தான் எல்லா மனிதனுடைய வாசியும் ஒரே மாதிரி செயல்படுறதில்லை. இது நல்லா தெரிஞ்சுக்க நீங்க. ஒரு சிலரோட வாசி வெளி அங்குலமான ஆறுங்குல சுவாசம் எப்பயுமே புனிதமாக இருக்கும். ஒரு சிலரோட வாசி உள்ளே இருக்கக்கூடிய ஆறுங்குல சுவாசம் எப்பயுமே புனிதமாக இருக்கும். அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆறுங்குல சுவாசம் புனிதமாக இருக்கிறவங்களுக்கு எங்கே போனாலுமே அவங்களுக்கு கஷ்டம் வரும். அவங்க எந்த வீட்டுக்கு போனாலுமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் அவங்க ஏற்றுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆறுங்குல சுவாசம் புனிதமாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் இருக்கிற ஆறுங்குல சுவாசம் புனிதமாக இருக்கிறவங்க அவங்க எந்த வீட்டுக்கு போனாலுமே அந்த வீடு ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். அந்த வீடு அந்த எந்த வீட்டுக்கு போனாலும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 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 வீட்டில் இருந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா தங்கி சொந்தக்காரங்க வீட்டில் போயிட்டு அவங்க தங்கி படிக்க போகிறாங்க, ஒரு பையன் படிக்க போகிறான் அப்படின்னா அந்த பையனுடைய வெளி சுவாசம் புனிதமாக இருந்தால் அந்த சொந்தக்கார வீடு மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு நிறைய காரு பகலெல்லாம் வாங்கி நல்லா இருப்பாங்க அந்த பையன் இருக்கிற வரைக்கும். அந்த பையன் படித்து முடித்து வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சொந்தக்காரங்க கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. இப்படி போனவுடனே அந்த பையன் போனவுடனே அந்த வீட்டுக்கு வளர்ச்சி கிடைக்குது அப்படின்னா அவங்களுடைய வெளி சுவாசம் வந்து புனிதமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய உள் சுவாசம் புனிதமாக இருந்தால் அவங்க அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை முழுமையாக வாங்கிப்பாங்க. வெளி சுவாசம் புனிதமாக இருந்தால் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை விளக்கி அவங்க எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க, இவங்களுக்கு நல்லது செஞ்சிக்கவே முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். இது ரெண்டுமே வெளி சுவாசமும் புனிதமடையணும் உள் சுவாசமும் புனிதமடையணும்னா முத நீங்கள் சொல்ல வேண்டியது வாசி மந்திரம் மட்டும்தான். வாசி மந்திரம் மட்டும்தான் வெளி சுவாசத்தையும் புனிதமடைய செய்யும் உள் சுவாசத்தையும் புனிதமடைய செய்யும். அதனால தான் வாசி மந்திரம் தான் ரொம்ப 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 முக்கியம்னு 18 சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, அகத்திய மகான்களும் சொல்லியிருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்போது நம்மளுடைய கோவிலில் நம்ம எப்படி போய் சுற்றுறோம், வலது பக்கமாக சுற்றி இடது பக்கமாக வரோம், அது மாதிரி தான் வளமிருந்து இடம்தான் இந்த பூமியே சுற்றுது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாசியும் அவனுடைய உடம்பில் வளமிருந்து இடமாக தான் சுற்றி சுற்றி செயல்படுது. இப்படி சுற்றி சுற்றி செயல்படும்போது நீங்கள் வாசி மந்திரம் சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த வாசி மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுடைய உடலும் ஒரு கோவிலாக ஜனிக்கப்பட்டு அந்த வாசி உங்கள் உடம்புக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். இதனால தான் எந்த சித்தர்களும் கோவில்களுக்கு போகவே இல்லை. வாசி மந்திரம் தெரிஞ்சிருச்சா நீங்கள் கோவில்களுக்கு போக வேண்டியதே இல்லை. நீங்கள் வாசி மந்திரத்தை வீட்டில் சொல்லி சொல்லி அந்த வாசி மந்திரத்தை முழுக்க முழுக்க உங்களுடைய வாசியை வெளிவாசியையும் வெளிவாசியான ஆரங்க சுவாசத்தையும் உள்வாசியான ஆரங்க சுவாசத்தையும் நீங்கள் புனிதப்படுத்திட்டீங்கன்னா அந்த வாசி உங்கள் உடலை ஒரு கோவிலாக நினச்சி வளமிருந்த இடமாக சுற்றி சுற்றி வரும்போது உங்கள் உடலே ஒரு ஆலயமாக மாறிடும் தான் எல்லா சித்தர் மகான்களும் உடலையே ஆலயமாகவும் நல்லபடியாக சித்தரித்து சொல்லியிருக்காங்க. இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதனால் இதுக்கும் வந்து மிக மிக மூலமானது உங்களுடைய வாசி மந்திரம். வாசி மந்திரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது எதுவுமே சாத்தியம் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கோவில் கோவிலாக அடையக்கூடிய நேரங்கால வேஸ்ட்,
அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வாசி மந்திரம் தெரிஞ்சு அந்த வாசி மந்திரத்தை நீங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும். அது உங்கள் வாசியை புனிதப்படுத்தி உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக உங்கள் வாசி செய்யும்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் அகத்திய மகான் சொல்கிற வாசி போல் செயல்படும் வாசி மந்திரம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.